தமிழ் பேசி தமிழால் இணைந்த அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் வாசுதேவின் அன்பான வணக்கங்கள். செப்டம்பர் 14 குரூப் 2 எக்ஸாம் வந்து எதிர்கொள்ள இருக்க அனைவருக்குமான வீடியோ தான் இது. கண்டிப்பாக இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நமது சேனல் வந்து 100,000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணியிருக்கு. ஸோ என்னுடைய இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த உங்களுக்கு உறுதுணையாக இருந்த உங்கள் எல்லா அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நன்றி. ஸோ இந்த ஒரு வீடியோ எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரூப் 2 2A லாஸ்ட் மினிட் ரிவிஷன், அதாவது எக்ஸாம் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு 30 நாட்களில் இருக்க போகுது. ஓகேலா, இப்போ கிட்டத்தட்ட வந்து ஆகஸ்ட் 13 இருக்கும். ஸோ இன்னொரு சரியாக வந்து ஒரு எக்ஸாக்டாக 30 நாட்கள் தான் நமக்கு இருக்குது இடையில. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து வெற்றிக்கான வியூகமாக என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மூணாக பிரிச்சுக்கணும், தமிழ் ஆர் இங்கிலீஷ். ஓகேங்களா. ப்ளஸ் வந்து தமிழார் பொதுத்தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ பொதுத்தமிழ் படிக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. ஸோ ஓல்டு புக் நியூ புக் அப்படிங்கிற எல்லாமே கலப்படமாக படிச்சிருப்பீங்க. ஸோ லாஸ்ட் மினிட்டில் வந்து நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ தமிழை பொறுத்தளவு ஜென்ரல் இங்கிலீஷுடன் நீங்கள் வந்து அஸ் பர் உங்கள் சிலபஸ் படி நீங்கள் ரிவிஷன் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். பொதுத்தமிழில் இருக்கவங்களுக்கு வந்து நியூ புக் அந்த ஓல்டு புக் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா இப்போ இங்கிலீஷை பொறுத்தளவு நியூ சிலபஸ் நியூ புக்கு தான். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பொதுத்தமிழில் வந்து நியூ புக் 6th to 12th வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 2 times 3 times 6th to 10th வந்து ஒரு 3 times 11th to 12th 2 times ரிவிஷன் பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 15 to 18 நாட்கள் இருக்குது. 15 நாட்கள் 2 வாரம் இதுக்கே எடுத்துங்க. இருக்க போகிறது வந்து 4 வாரம். இதில் 2 வாரம் பொதுத்தமிழ் அல்லது பொது ஆங்கிலத்துக்கு ஒதுக்குங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணாலும் சரி, இல்லை உடைய இடையில வந்து ஒரு வாரம் விட்டுட்டு ஜிக்ஸாக்காக பண்ணாலும் சரி, ஒரு வாரம் வந்து தமிழ், அடுத்த வாரம் ஜிஎஸ், அதுக்கப்புறம் தமிழ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் அப்படிங்கிற மாதிரி படித்தா கூட, ஐ மீன் ஜிஎஸ் படித்தா கூட ஓகே தான். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் இந்த 15 நாட்கள் 18 நாட்களில் 15 நாட்கள் முழுக்க, ஓகேங்களா, 14 to 15 நாட்கள் முழுக்க தமிழுக்கு வந்து 6th to 10th 2 revisions. ஓகேங்களா. 6th to 12th வரைக்கும் மொத்தம் 7 புத்தகங்கள் இருக்குது. 7 புத்தகங்களுக்கும் ஒரு புத்தகத்துக்கு 2 நாள் வீதம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 2 revisions முடிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ அக்யூரேட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 15 to 16 நாள் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 revisions நல்லா முடிச்சுருங்க. 6th to 10th வரைக்கும் ஒரு 3 revisions எடுக்கிறதுக்கு பாருங்கள். ஸோ ஒரு நாளைக்கு வந்து 4 units படித்தாலும், அழகு 4 படித்தாலும் அதை தெளிவாக படிங்க, உங்களுக்கு திருப்திகரமாக படிங்க. ஓகேங்களா. ஒரு நாளில் ஒரு புக்கு முடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த புக்கை முடித்தாலும் அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் வந்து உங்களுடைய மூளையில் வந்து ஸ்டோர் ஆகிற அளவுக்கு, ஏன்னா மெமரி பவர் மட்டும்தான் முக்கியம் தமிழை பொறுத்தளவு. ஓகேங்களா. ஸோ மெமரி பவர், கொஞ்சம் லாஜிக் அண்ட் ஷார்ட்கட்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ ஆசிரியர் நூல் குறிப்பு இதெல்லாம் பார்த்துங்க, மூணாக பகுத்துங்க, இலக்கணம் இலக்கியம் தமிழர் ஜிலையும் தொண்டுகள்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும், எத்தனை காண்டங்கள் எத்தனை படலங்கள் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணி அதெல்லாம் ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சு ரிவிஷன் பண்ண, ஆல்ரெடி எடுத்து வச்சிங்கன்னா அதை ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்து மேக்ஸை பொறுத்தளவு வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி ஒரு 1 hour மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 10 to 12 topics தான் இருக்குது மேக்ஸை பொறுத்தளவு. எல்சிஎம், எச்சிஎஃப், சிம்பிளிஃபிகேஷன், மென்சுரேஷன், அப்புறம் ஜாமெட்ரி, இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 10-12 topics தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லையும் டிஃப்ரெண்ட் சம்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜி மாற்றுறாங்க, ஐ மீன் அவங்களுடைய கொஷின் பேட்டனை மாற்றுறாங்க, டைம் அண்ட் ஒர்க்லாம் வந்து வித்தியாசமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 4 options ஒரு ஆப்ஷன் எடுக்கிற மாதிரி குரூப் 1 கூட பார்த்துருப்பீங்க. ஸோ எதுக்காக இருந்தாலும் தயாராகிட்டு போகிற மாதிரி பார்க்கணும். ஸோ கடைசி 2 days வந்து பார்க்குறவங்க சில பேர் மேக்ஸ் இருப்பாங்க. ஸோ டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, நான் மேக்ஸில் கொஞ்சம் வீக்குங்கிறவங்க டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ அடுத்து ஜிஎஸ்ஸை பொறுத்தளவு, ஜிஎஸ் எப்பயுமே ஒரு கடல் மாதிரி. ஓகேங்களா. நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. ஸோ ஸ்கூல் புக்கை முடித்தவங்க ஸ்கூல் புக்கை வந்து திருப்பியும் 10th, 11th, 12th இதை மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. இல்லை 10th, 11th, 12th இப்போ இருக்கக்கூடிய குறைந்தபட்ச நாட்டில் 10th, 11th, 12th பாலிட்டி, எக்கனாமி, ஜாகிரபி, ஹிஸ்ட்ரி 11th, 12th 10th இருக்கக்கூடிய ஜாகிரபி இது படிங்க. ஏன்னா ஆல்ரெடி 6th, 7th, 8th, 9th ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ அது வந்து ரிவிஷன் பண்ணுறவங்க ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற 15 நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்ல வந்து ஒரு வாரம் வந்து கிட்டத்தட்ட 6th to 10th, 100 வாரம் வந்து 11th to 12th. ஓகேங்களா. முடிஞ்சு போச்சு, ஒரு டைம் ரிவிஷன் பண்ணாலே போதுமானது. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட டைமில் கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளோ நாளைக்கு படிக்கணும்னு கேட்குறீங்க. ஸோ 6 months மேக்ஸிமம் ஜனவரியிலேருந்து படிச்சுங்க. ஓகேங்களா. ஜனவரியிலேருந்து இப்போ இருக்கக்கூடிய ஜூன் மாதம் வரைக்கும் படிச்சுக்கிட்டீங்கனாலே அதுவே போதுமானது. மேக்ஸிமம் ஜனவரியிலேருந்து ஜூன் படிச்சிங்கன்னாலே கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 6 months வந்துடுது. ஜூலை மாதம் 7 படிச்சுங்க. ஓகேங்களா. ஒரு 6 to 7 months படிச்சுங்க. கண்டிப்பாக ஜனவரி, டிசம்பர் மாதம் அதுக்கு முன்னாடி படிச்சுங்க. ஏன்னா டிசம்பரில் வந்து இந்த நோபல் ப்ரைஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் முக்கியம். ஸோ டிசம்பர்லேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் படிச்சுங்க, போதுமானது. ஜூலை ஆகஸ்ட் தேவையில்லை. ஓகேங்களா. மேக்ஸிமம் ஜூலை வந்து படித்தாலும் படிச்சுங்க, மற்றபடி வந்து ஜூலை கட்டாயம் படிக்கணுங்கிறது கிடையாது. ஏன்னா ஜூலையில் வந்து கிட்டத்தட்ட ஒலிம்பிக் ஸ்டார்ட் ஆயிருக்கு, பட் ஆகஸ்ட்டில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடியான ஒலிம்பிக்கான கேள்விகள் வந்து சில எதிர்பார்க்கலாம். ஒலிம்பிக் சம்மந்தப்பட்ட கேள்விகள் வந்து எங்கே நடைபெறுது, அந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறலாம். எத்தனை வீரர்கள் பங்கு பெறாங்க அப்படிங்கிற விஷயம் வரலாம். ஓகேங்களா. ஸோ ஜிஎஸ்ஸை பொறுத்தளவு இதுதான். கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டேன், உங்களுக்கு மேக்ஸ் சொல்லிட்டேன். ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். 30 நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா
டைமை வந்து என்டர்டெயின்மெண்ட்டில் வந்து யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் குறைங்க. மற்றபடி வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிங்க. கண்டிப்பாக வந்து 160க்கு மேலே எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் குரூப் 2 ரெண்டு மெயின்ஸுமே எழுதலாம். 150க்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா அது கொஸ்டின் பேட்டர்னை பொறுத்து இருக்குது. ஸோ நீங்கள் குரூப் 2 வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் இளவட்டம் தமிழ். நன்றி, வணக்கம்.